சிறு தானியங்கள் வச்சு சூப்பராக அடை. ஒரு கப் குதிரைவாலி அரிசி, ஒரு கப் சாமை அரிசி, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு, கால் கப் பாசிப்பருப்பு, கால் கப் உளுந்து. இது நல்லா கழுவி ஊற வைக்கணும். ஊற வைக்கிறப்போ காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஒரு 6-7 போட்டு ஊற வச்சுக்கலாம். இது 5 மணி நேரம் ஊறணும். ஒரு மிக்சியில் 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி, பூண்டு, ஊற வச்ச காஞ்ச மிளகாய், ஊற வச்ச பருப்பு வகைகள்லாம் சேர்த்து அதோட பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். அதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தோசைக்கல் சூடான உடனே அதில் எண்ணெய் தடவி ஒரு கரண்டி அளவு அடம்பாவை எடுத்து தோசை மாதிரி போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா டேஸ்டியான ஹெல்தியான சிறுதானிய அடை ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி குக்கிங்.